அஸ்ஸாம் மாநிலத்தை கிழக்காசிய நாடுகளுடனான உறவுகளின் மையமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர் இதை தெரிவித்தார் அசாமில் துப்ரி புல்பரி இடையே பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆற்று பாலம் பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைய உள்ளது இந்தியாவின் மிக நீளமான சாலை பாலமான இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வழியாக அடிக்கல் நாட்டினார் இதன் சில பகுதிகள் அசாமிலும் சில பகுதிகள் மேகாலயாவின் காரோ குன்றுகள் பகுதியிலும் உள்ளன மேலும் இது பங்களாதேஷின் சர்வதேச எல்லையை ஒட்டி பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைகிறது இந்த பாலம் கட்டப்பட்டால் பயண நேரம் சுமார் ஐந்து மணி நேரம் வரை மிச்சமாகும் ஒரு மணி நேர படகு பயணத்தையும் தவிர்க்கலாம் விழாவில் பேசிய பிரதமர் மோடி அசாம் மாநில வளர்ச்சிக்கு முந்தைய அரசுகள் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் தற்போது பல கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் அசாம் மாநில மக்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் என்றார் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு பகுதி நாட்டின் திட்டத்தின் தூண்களாக மாற்றப்பட வேண்டும் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வலை போக்குவரத்து நடைமுறை நாட்டின் சுயசார்பு நிலைமையை மேம்படுத்த உதவுகிறது என்றும் கூறினார் उतने नहीं हुए इस वजह से असम के भीतर भी और नॉर्थ ईस्ट के अन्य क्षेत्रों में कनेक्टिविटी हमेशा एक बड़ी चुनौती बनी रही महाबाहु ब्रह्मपुत्र के आशीर्वाद से अब दिशा में तेजी से काम हो रहा है बीते वर्षों में வடகிழக்கு பகுதியில் மத்திய மாநில அரசுகளின் இணைந்த இரட்டை என்ஜின் நிர்வாகம் மேம்பாட்டை உறுதி செய்து வருவதாகவும் வடகிழக்கு பகுதியை பூகோள ரீதியிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் ஒருங்கிணைத்து அதிகாரம் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் महाबाहू ब्रह्मुत्रा तटीन अलग अब प्रधम असम सहित पूरे नॉर्थ ईस्ट की फिजिकल और कल्चरल इंटीग्रिटी को बीते सालों में सशक्त किया गया है साथियों आज का दिन असम सहित पूरे नॉर्थ ईस्ट के लिए விஸ்தார் தேணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி ரவிசங்கர் பிரசாத் அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் ஆகியோரும் பங்கேற்றனர் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரள மாநிலத்தில் பல்வேறு முக்கிய மின்வசதி மற்றும் நகர மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து மேலும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் காணொலி மூலமாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய புது மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர் திரிச்சூர் மின்சார திட்டம் காசர்கோட் சக்தி மின் திட்டம் அருவிகரா தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைக்கிறாா் திருவனந்தபுரம் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் திருவனந்தபுரம் அதிநவீன சாலைகள் திட்டம் ஆகியவற்றுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொல்கத்தாவில் உள்ள சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியும் காணொலி மூலம் நடைபெறுகிறது ரவீந்திரநாத் தாக்கூரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டிலும் நிறுவப்பட்ட சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகம் நாட்டில் உள்ள மிகவும் பழமையான பல்கலைக்கழகமாக திகழ்கிறது